ஹாய் ஹலோ, வெல்கம் எவ்ரிவன். நான் உங்கள் goprobiker விஷ்ணு கஜா. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ எங்கேயுமே பார்க்கல, நம்மளோட சேனல் கம்யூனிட்டி பேஜில் தான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா 14 ஸ்டேட் கம்ப்ளீட் பண்ண வண்டி, இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டும் பண்ண வண்டி இதுதான். ஸோ இந்த வண்டியோட ஓனர் மிஸ்டர் மணி, ஸோ ஒன் ஆஃப் மை குட் ஃப்ரெண்ட். ஸோ அண்ணாவோட இன்டர்வியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி பேஜில் போஸ்ட் போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க, கிட்டத்தட்ட ஒரு 60 கேள்விக்கு மேலே கேட்டிருந்தீங்க. ஏன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிகினர்ஸ். ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைடோ இல்லை ஒரு ஈவெண்ட்டோ அந்த மாதிரி போகிற நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிஃபிகேஷன். ஸோ இந்த வண்டியில் அண்ணா எப்படி 14 ஸ்டேட் கவர் பண்ணாங்க, என்ன ஸ்பீட் மெயின்டைன் பண்ணாங்க, என்ன மாதிரி ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணாங்கன்றதுக்காக தான் இந்த இன்டர்வியூ பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை பார்த்தாச்சு. ஸோ இந்த வண்டியோட ப்ரவுட் ஓனர் மிஸ்டர் மணி, அண்ணாவை வெல்கம் பண்ணிடலாம். வாங்கண்ணா. வெல்கம்ண்ணா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட். ஸோ இந்த டிஷர்ட் நான் எதுக்காக போட்டேன்னா, நிறைய வீடியோவில் நான் போட்டிருப்பேன். ஸோ இதில் இருக்குல்ல சிஎம்சி அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த சிஎம்சி கொடுத்த கிஃப்ட் தான் எனக்கு அண்ணா. ஏன்னா எனக்கு ஒரு நல்ல வெல்விஷர். எனக்கு எதனா ஒரு டிசிஷன் எடுக்க முடியாத டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எதனா டவுட்ஸ் எதனா இருந்தாலும் நான் அண்ணாகிட்ட தான் கேட்பேன். ஸோ வெல்கம் ஒன்ஸ் அகேன், வெல்கம்ண்ணா. தேங்க்யூ. ஸோ அண்ணா உங்களை பற்றின இன்ட்ரோ கொடுங்கண்ணா. ஸோ நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள். ஓகே. ஸோ ஓகே, ஐ மீன் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக பைக்ஸ் பற்றி தான் பேச வந்திருக்கோம். ஸோ நான் வந்து என்னோடய 16 வயசுலேருந்து வண்டி கற்றுக்க ஆரம்பித்தேன். என்னோடய 15-16 வயசுலேருந்து வீட்டிலேருந்து ஒரு ஸ்ப்ளெண்டர்லேருந்து வண்டி ஓட்ட ஆரம்பித்தேன். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு 7-8 பைக் வச்சிருந்தார். ஸோ 7-8 வச்சிருந்தார் டோட்டலாக, அட் அ டைமில் எல்லாமே வச்சிருல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1980s பார்த்தீங்கன்னா அந்த சீரீஸில் வந்த புல்லட், ராஜ்தூத், எஸ்டி, ஈவன் ஹீரோ ஹோண்டா CD100, ஓகே, அப்புறமா இந்த மாதிரி நிறைய லைக் அந்த டைமில் வந்து எல்லா கலெக்ஷன்ஸ் ஆஃப் பைக் வச்சிருந்தார். அவர் ரொம்ப பெரிய பைக் என்தூசியாஸ்ட், கார் என்தூசியாஸ்ட் அந்த மாதிரி சொல்லலாம். அவர் எனக்கு எதுவும் பெருசாக எதுவும் இன்ஸ்பயர் பண்ணல, பிகாஸ் நான் ரொம்ப சின்ன பையன். அப்போ பை த டைம் நாங்களாம் வளர்றப்போ அவர்கிட்ட ஒரு 0 ஸ்ப்ளெண்டர் இருந்தது. இப்போ எனிவேஸ் இஸ் அவங்க ஓன் ஆக்டிவாக. ஸோ அது அவர் எதுவும் சொல்லித்தரல, பட் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லலாம். மோர் ஆஃப் அது வாங்கினேன். அது வாங்கி ஒரு 6 கொடுத்துட்டேன். அது எனக்கு கொஞ்சம் எனக்கு ஒரு பிடிக்கல, கொஞ்சம் பேக் இஷ்யூ வந்தது. அது கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா தான் இது வாங்கினேன். அகைன் ஃபேசர் 2014 எக்ஸாக்ட்லி. இது வந்து 14 மாடல் ஃபேசர். கிட்டத்தட்ட 6.5 வருஷம் மேலே, 6.5 வருஷத்துக்கு மேலே பழமையான வண்டி. இதை பார்த்தா 6 வருஷம் மாதிரியா இருக்கு, 6 வருஷம் மாதிரியா இருக்கு. அதுக்கப்புறமா ஸ்லோவா ஒரு கிளப் நான் பார்த்துட்டு இருந்தேன், ஒரு ரைடிங்காக. ஆமாம், ரைடிங்காக பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு ஐ வாஸ் பார்ட் ஆஃப் திஸ் கெவிலியர் மோட்டோ சைக்கிள் கிளப். ஓகே, நம்ம கிளப். ஆமாம். ஸோ அதுலேருந்து அப்படியே ஜேர்னி ஸ்டார்ட் ஆகி ஐ காட் டு நோ வேரியஸ் திங்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் இந்த சேஃப்டி ஆஃப் ஹெல்மெட், சேஃப்டி ஆஃப் ஜாக்கெட், சேஃப்டி ஆஃப் க்ளவுன்னு என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் சூஸ் பண்ணணும். மார்க்கெட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது, பட் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரைடிங் பெர்ஸ்பெக்டிவ் எல்லாமே சொல்லலாம். யா, ஸோ இவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டாரு. ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு முன்னால் எனக்கு வந்து பர்சனலாக அண்ணாகிட்ட நிறைய கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது, அது எல்லாமே நான் கேட்டுறேன். ஸோ அண்ணா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த ரைட் போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் 3 பேர் பிளான் பண்ணீங்க, மோகன், சந்தோஷ், அடுத்து நீங்கள். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரைடு அப்படின்னு தான் தெரியும், பட் இது எப்போ வந்து ஒரு இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டாக மாறுச்சு, அது ஏன் எங்ககிட்ட யார்கிட்டையுமே சொல்லலை? இல்லை, இது சொல்லக்கூடாதுன்னு எதுவும் இல்லை. இது வந்து நான் அப்ளை பண்ணியிருந்தேன், ஆனால் ஆல்மோஸ்ட் அது ஒரு அது கிடைக்குமா கிடைக்காதான்ற ஒரு சின்ன த்ரூ போயிட்டு இருந்தது. ஆனால் நான் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்ளை பண்ணிட்டு இருந்தது என்னோட கோர் ரைடர்ஸ்க்குலாம் தெரியும். பிகாஸ் அவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக தெரியும். ஏன்னா அவங்ககிட்ட கேட்டேன் நம்மளும் 3 சேர்ந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்ட்டு. பட் தே சைட் லைக் அவங்ககிட்ட அந்த லைக் கொஞ்சம் அந்த ரிலவெண்ட் பில்ஸ் அதெல்லாமே நிறைய எவிடன்சஸ் வந்து கொஞ்சம் லாஸாக இருந்தது. ஓகே, நான் ஜஸ்ட் வச்சிருந்தேன். அது ஒரு பை சான்ஸ் நான் வந்து ஓப்பனாக சொல்லணும்னா நம்ம ரைடிங் கம்யூனிட்டியில் கலைவாணி அக்காவை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி அப்ளை பண்ணேன். சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாமே ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் இந்த ஒரு ஸ்மால் கியூபிக் கெப்பாசிட்டியில். கண்டிப்பாக ரைடு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. ஐ ஜஸ்ட் வென்ட்,
ரைட் பண்ணி வந்துட்டேன். அவ்வளோதான். அந்த அதுக்குண்டான பிளான்ஸ் எதுவுமே இல்லை. ரைடு உண்டான பிளான்ஸ் என்ன எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வச்சுக்கணும், பைக் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வச்சுக்கணும், அதில் தான் கான்சன்ட்ரேஷன் இருந்தது. ஸோ ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் நான் இந்த வண்டியில் பண்ணேன் அப்படின்ற ரீசனுக்காக தான் அந்த ஒரு அப்ரிசியேஷனே கிடைச்சிது. ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கு மட்டும் அண்ணா பதில் சொல்வார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேப்பிட் ஃபயர் மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க, ஸோ அண்ணா பட்டு பட்டுன்னு பதில் சொல்வார். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக பாருங்கள். அண்ணா கேள்விகளை போயிடலாமா? கண்டிப்பாக. ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா க்ரூசிங் ஸ்பீட் அண்ட் பிரேக் இன்டர்வல் கேட்டிருக்காங்க. ஸோ க்ரூசிங் ஸ்பீட், ஓகே, ஃபஸ்ட் 3 days ஆஃப் த ரைடு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடணும், பிகாஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட். அதே மாதிரி அதுக்குன்னு டேஸ் போக போக கம்மியாயிருச்சுன்னு சொல்ல வரல. க்ரூசிங் ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா 100+, ஓகே, 95 to 100+ கண்டிப்பாக இருந்தது. பிரேக் வந்து பார்த்திங்கன்னா குறஞ்சது ஒரு 150-170 kilometers கண்டிப்பாக ஒரு பிரேக் எடுத்தே ஆகணும், இல்லை இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். ஓகேண்ணா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தட்ஸ் யமகா மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேருமே போத் ஆஃப் மியூச்சுவல் யமகா ஃபேன் ஸோ நான் அஞ்சு வருஷமாக யூஸ் பண்ணுறேன் அண்ணா 7 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை அதுக்கு ஒன்று தனியாக ஒரு ப்ராசஸ் இருக்குது. நீங்கள் ப்ராப்பராக பண்ணணும்னா நீங்கள் ஒரு அட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட மெயில் அமைச்சு கேட்டிங்கன்னா இதில் வேணும்னு சொல்லுவாங்க, அதை லேர்ன் பண்ணிட்டு போங்க. ஓகே, எனக்கு ஓப்பனாக சொல்லணும்னா எனக்கு இது அப்ளை பண்ணுற ஐடியாவே இல்லை, பட் எனக்கு அது எலிஜிபிலிட்டி இருந்தது, அதனால நான் அப்ளை பண்ணேன். பட் இந்த வண்டியில் இந்த ஸ்ட்ரெச் பண்ணதுனால எனக்கு கிடைச்சது. இது ஒரு ஒரு ஆக்சிடென்ட்டாக நடந்த ஒரு விஷயம், பட் இட்ஸ் குட். ஐ ஹோப் இதனால் நிறைய பேர் இன்ஸ்பயர் கண்டிப்பாக ஆவீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த ஹோட்டல் காஸ்ட், ரூம் ரெண்ட் அண்ட் சம் எக்ஸ்பென்சிவ் இதெல்லாம் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுங்கள். பெட்ரோல் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 கிட்ட ஊற்றினேன். ஓப்பனாக சொல்லணும்னா என் வண்டி வந்து நீங்கள் என்ன மைலேஜ் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறீங்க? 40+ கிடையவே கிடையாது. நம்ம கேடிஎம் பைக்ஸில் எங்கெங்கெல்லாம் ஃபில் ஆச்சோ அங்கேயும் என் வண்டிலாம் ஃபில் ஆச்சு. பிகாஸ் ஒரு அதாவது ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு வெஹிக்கலை நீங்கள் அதிகமாக புஷ் பண்ணுறப்போ டெஃபினட்டாக மைலேஜ் ட்ராப் ஆகும். ஆல்ரெடி என்னோடய வண்டி ரொம்ப பெரிய ஓல்டு தான். ஐ வாஸ் கெட்டிங் லைக் 28-30. இல்லை அப்படி சொல்லாதீங்க, பிரச்சனை இல்லை மாட்டி பண்ணாமல். ஸோ 28-30 தான் கிடச்சது. ஓப்பனாக சொல்லணும்னா எங்கள் தூக்கத்தை பற்றி சொல்லுங்கண்ணா. தூக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா யா அட்லீஸ்ட் ஒரு 6-7 hours, 8 hours நாங்கள் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுப்போம். சில ஏர்லி மார்னிங் கொஞ்சம் டயர்டாக இருந்தால், அதாவது ஓப்பனாக சொல்லணும்னா எங்கள் பாடி எங்கெங்கெல்லாம் ரெஸ்ட் கேட்குதோ அதை பேஸ் பண்ணி போயிட்டோம். ஓகே, யாருமே ரொம்ப புஷ் பண்ணல. நாங்கள் ரொம்பவே நிறைய ஆஸ்பெக்ட்ஸில், மெடிசன் ஆஸ்பெக்டில், எங்கள் ஹெல்த் ஆஸ்பெக்டில், ரைடுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள ப்ரீ பிளான்டாக இருந்ததுனால எங்களுக்கு ரைடில் வந்து எல்லாமே சிங்க் ஆச்சு. ஓகேண்ணா. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒருத்தங்க கங்க்ராட்ஸ் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. ஸோ அதுக்கப்புறம் டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் வந்து அதர் ஸ்டேட்டில் ஓட்டலாமா கேட்டிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை ப்ரோ. நீங்கள் வந்து நீங்கள் நார்மல் ஒயிட் போர்டாக வச்சுருந்தீங்கன்னா உங்களை எங்கேயுமே பிடிக்க மாட்டாங்க. சில ஸ்டேட்ஸில் எல்லோ போர்ட் அந்த மாதிரிலாம் பிளாக் போர்ட்லாம் ஒரு காலத்தில் வச்சுருந்தாங்க, இப்போ மேக்ஸிமம் எல்லாமே ஒயிட் போர்ட் ஆயிடுச்சு. அதர் ஸ்டேட்ஸுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. பட் யூ ஷுட் ஹவ் ப்ராப்பர் ரெக்கார்ட், பேசிக்கலி இன்சூரன்ஸ், ஆர்சி புக், லைசன்ஸ். ஓகேண்ணா. அடிஷ்னலாக இந்த மாதிரி அவுட் ஆஃப் த ஸ்டேட் ரைட் போகிறப்போ டெஃபினட்டாக ஒரிஜினல் ஆர்சி கையில் கண்டிப்பாக இருக்கணும். பொல்யூஷன் சர்டிஃபிகேட், பொல்யூஷன் சர்டிஃபிகேட் சில ஸ்டேட்ஸில் கேட்குறாங்க, அதையும் எடுத்துக்கிறது நல்லது. அதான் நான் சொல்ல வந்தேன். அது இல்லாமல் ஒரு ஒரிஜினல் ஐடென்டிட்டி ப்ரூஃப் வச்சுக்கிறது நல்லது. ஒரு பேன் கார்டோ, ஆதார், வாட் எவர், அது வச்சுக்கிறது நல்லது. ஒரு சேஃபர் சைடில் நம்ம இருக்கலாம். ஓகேண்ணா. லாங்குவேஜ் அண்ட் ஃபுட் அண்ட் ஸ்டே பட்ஜெட் இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறது, அப்புறம் அவர் எக்ஸ்பென்சிவ் ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஷோர். ஒரு ஒரு ஆப் இருந்தது, அந்த ஆப் சாரி அந்த ஆப் நேம் மறந்துட்டேன். அந்த ஆப்பில் வந்து நாங்கள் என்னென்னலாம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்றது அந்த ஆப் ஃபுல்லாக பார்த்துக்குச்சு. ஸோ நான் ஒருத்தர் வந்து அக்காமடேஷன் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணார். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் ஆள் ஆளுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை அதில் போட்டுருவோம். ஓகே. ஒருத்தர் வந்து அக்காமடேஷன் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாரு. ஓகே. பெட்ரோல் வந்து எங்களுக்கு பர்சனல் எக்ஸ்பென்சஸ் தான். ஒருத்தர் வந்து ஃபுட்டு ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாரு. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோல், டூரிசம், டக்குன்னு தாஜ்மஹால் உள்ளே போனோம், அந்த என்ட்ரி ஃபீஸ் அதெல்லாம் பார்த்துக்கினது. ஸோ ஒரு ஒரு பக்கெட்லேயும் ப்ரைஸ் கம்மியாக ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஒரு மியூச்சுவலாக போச்சு. அந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. லாங்குவேஜ் வந்து ஓப்பனாக சொல்லணும்னா எனக்கு ஹிந்தி அவ்வளோ தெரியாது, இங்கிலீஷ் வச்சு தான் மேனேஜ் பண்ணேன். பெட்ரோல் தாலோ கித்தனா பாய் நிறைய பேர் வந்து கேட்பாங்க, எங்கேருந்து வந்தீங்கன்னு கேட்பாங்க, சென்னைன்னு சொல்லிடுவேன். அதுக்கப்புறமா அவங்க தொடர்ந்து கேஸ்னே இருப்பாங்க, அந்த மாதிரி எதாவது கேட்பாங்க, அப்படி சிரிச்சுட்டு அப்படி விட்டுருவோம் வழியில். ஓகேண்ணா. ஸோ ரைட் பண்ணும்போது என்னெல்லாம் எடுத்துகிட்டு போனோம், சேஃப்டி மெஷர்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் லோடிங் அது எல்லாமே கேட்டிருக்காங்கன்னா கண்டிப்பா பைக்கோட கண்டிஷன்ஸ் வந்து கிலோமீட்டர்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அவுட்டோரில் நம்ம போகிறோம் அப்படின்னாலே எல்லா இடத்துலையும் கிளைமேட் ஒரே மாதிரி இருக்காது. நாங்கள் போனது பீக் கைண்ட் ஆஃப் அ விண்டர், ரெயின்ஸ் கண்டிப்பாக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ அது ரிலேட்டடாக லைக் வென் இட் கம்ஸ் டு ரெயின் ஹவு யூ கேன் டேக்கிள், வென் இட் கம்ஸ் டு கிளைமேட் கண்டிஷன் வரப்போ அந்த மாதிரி ரைட் பண்ணுறப்போ லைக் ரெயின் வியர், கம்ப்ளீட் ரெயின் வியர், கம்ப்ளீட் கவர் ரெயின் வியர் அதெல்லாம் வாங்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ லக்கேஜஸ் எந்த எப்படிலாம் பேக் பண்ணலாம். என் கூட வந்த பையன் வந்து பார்த்திங்கனா ஃபுல்லாக ஸ்ட்ராப் பேஸ்ட் லக்கேஜாக வச்சுருந்தான். லைக் அவனோட லக்கேஜ் பேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஸ்ட்ராப் தான், ஸ்ட்ராப் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பான். எந்த அப்படி கிடையாது. ஐ வாஸ் ஹேவிங் சம் பேக்ஸ், பேக்ஸை வச்சு ஒரு ஒரு நைட்டும் ஒரு 11-10:30 வந்து ரூமில் செக்இன் ஆகிறப்போ ஃபுல்லாக கட்டிட்டு மறுபடியும் காலையில் 5 மணிக்கு மறுபடியும் அதை மாட்டோம். அதுக்கே நிறைய டைம் ஸ்பெண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம்
ஒரு ஸ்ட்ராப் பேஸ் பண்ண லக்கேஜ் சேடல் ஸ்டைலாக வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சீரீஸாகவே. இந்த நான் ஃபுல்லாக பஞ்சி கார்டு தான் வச்சு யூஸ் பண்ணேன் சீரீஸாக, ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் கொஞ்சம் ஸ்ட்ராப் பேஸ்ட் லக்கேஜ்லாம் சேடல் ஸ்டே மாதிரி போட்டுட்டு இந்த சேடல் பேக்ஸ் அந்த மாதிரி டேங்க் பேக்லாம் கிட்ட இருந்தது. பட் ஸ்டில் கொஞ்சம் ஒரு ஈஸியாக இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சு அது அது கொஞ்சம் நான் அது நம்ம பிளான் பண்ணலையோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கே அப்படின்ட்டு ஒரு ஃபீல் வந்தது லக்கேஜ் ஆஸ்பெக்ட். ஸோ தென் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் பண்ணால் எதனா பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை பெனிஃபிட்ஸ்னு எதுவும் கிடையாது, நான் தான் இதை எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன். இந்த அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு என்னோட பர்சனல் ஃபேமோ இல்லை ஒரு ஒரு ஃபேம் அட்ராக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை பெரிய விஷயமாவோ சின்ன விஷயமோ நான் எதுவுமே பார்க்கல. நான் ரொம்ப பிளைண்டாக தான் இருக்கேன் இப்போ வரைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சி ஓப்பனாக சொல்லணும்னா நீயே வந்து ஒரு 150cc பைக் வச்சிருக்க, உனக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 600cc 700cc ஒரு பைக் ஒன்று ட்ரீம் இருக்கும். பட் கண்டிப்பாக அந்த ட்ரீமை நம்ம அச்சீவ் பண்ணுவோம். பட் மீன் டைம் இந்த விஷயம் இந்த வண்டியில் நிறைய பண்ணலாம், சில விஷயங்கள் அச்சீவ் பண்ணலாம், சில இடம் சில டெஸ்டினேஷன் நீ ட்ரீம் டெஸ்டினேஷன்ல போகலாம் அப்படின்றத விஷயத்த கொஞ்சம் எல்லாருக்கும் கொஞ்சம் எடுத்து சொல்ல தான் வந்து இந்த அவார்டு வந்து ரொம்ப ஐ ஃபீல் இந்த அவார்டு அதுக்கு தான் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். மற்றபடி இதனால் ஒரு பர்சனல் ஒரு 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 இதுதான், ஒரு பர்சனல் அச்சீவ்மெண்ட் தான். இதனால் உங்களுக்கு எந்த ஒரு அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் எதுவும் கிடையாது. இட்ஸ் ஆல் அபவுட் யூ ஹவ் யூ கோயிங் டு தென். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நைட் ரைட் பற்றி சொல்லுங்கள். என்னென்ன விஷயம் நைட் ரைட்டில் எதனா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிங்களான்னு கேட்டிருக்கேன். கண்டிப்பாக நார்த் இந்தியாவில் நைட் ஓட்டுறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க், எஸ்பெஷலி ஃபார் யூபி. எங்களுக்கு எங்களோட ப்ரொடியூசர்ஸ் கண்டிப்பாக சொல்லிட்டாங்க யூபியில் ஈவினிங் 6 மணிக்கு மேலே ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக வி வில் கெட் இன்டு அ பிக் இஷ்யூன்னு சொல்லிட்டாங்க. இதே மாதிரி வைசாக்லேருந்து ஒரு பையன் கோல்டன் குவாலிட்டியில் போகிறப்போ யூபியில் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்தது. ஆல்மோஸ்ட் டக்காயிட்டின்னு சொல்லுவாங்க வழிப்பறி, அவனை பண்ண ட்ரை பண்ணாங்க. அவங்ககிட்ட ஒரு KTM ஒரு நல்ல ஒரு டாப் ஸ்பீட் பைக் இருந்தாலும் அவன் தப்பிச்சான். ஸோ அந்த நியூஸ் வந்து எங்களுக்கு நாங்கள் கரக்பூர் போயிட்டுருக்கோம், யூஆர் ஆல்மோஸ்ட் நியரிங் கொல்கட்டா, கரக்பூர் தானா கொல்கட்டா, இட்ஸ் கைண்ட் ஆஃப் 200 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச். இப்போது அந்த ஒரு ஸ்ட்ரெச் போயிட்டுருக்கிறப்ப எங்களுக்கு அந்த நியூஸ் வந்தது. அதனால் அது வந்து அப்போ வந்த அவேர்னஸ். மறுநாள் நாங்கள் யூபி ரீச் ஆகிறத பிளான். ஸோ வி டுக் அ ப்ரிகாஷனரி மெஷர். நாங்கள் அடுத்து கொல்கட்டா டு வாரணாசி வந்து ஈவினிங் 6 மணிக்குள்ளே ரீச் ஆகி ஒரு ஹோட்டலில் போய் செக்இன் பண்ணுன்றது ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தோம், அதே நாங்கள் பண்ணோம். ஓகே. ஸோ தென் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எனிமி உருவாயிருக்காரு, ஹவு டு பீட் த ரெக்கார்டு அப்படின்னு கேட்டிருக்காரு. பா இது பீட் பண்ணுறதுக்குலாம் எதுவும் இல்லை, ஓப்பனாக சொல்லணும்னா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேமராவில் வந்து பேட்டரி தீர்ந்து போச்சு. ஸோ அதனால் நம்ம பேசின பேச்சுக்கு வந்து கேமராக்கே பிடிக்கல, ரொம்ப நேரம் இது வந்ததுனால கேமரா வந்து பேட்டரி காலி ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்னோட மொபைலில் ஷூட் பண்ணிட்டுருக்கேன், நான் அண்ணாவோட மொபைலில் வந்து க்வெஸ்டின் பார்த்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள். ஸோ இது ஒரு நல்ல கேள்வி ப்ரோ, அவங்க வண்டி ஷைனிங்க்கு சீக்ரெட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஓப்பனாக சொல்கிறேன், நான் இது ஒரு வாட்டி கூட வண்டியை பாலிஷ் பண்ணதில்லை, எங்கேயுமே பாலிஷ் கூட விட்டதில்லை. உனக்கு தெரியுமான்னு தெரியல, வாட்டர் வாஷும் ரொம்ப கம்மியாக தான் விடுவேன். நானே உட்காந்து வண்டியை தொடச்சிடுவேன். எப்பப்போல்லாம் டஸ்ட் ஆகுதோ, இன்னைக்கு நைட் எதுவுமே வண்டியை வீட்டில் விடணும்னா டஸ்ட் லைட்டாக இருக்கா, ஜஸ்ட் ஒரு வைப் அப்படின்னா மேக்ஸிமம் வாட்டர் வாஷ் பண்ணுறது ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வண்டியை ஜஸ்ட் ஒரு கிளாத் வச்சு வைப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஷைனிங் மெயின்டைன் ஆகும். இருக்கிற ஷைனும் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் ஃபினிஷில் நீங்கள் தொடக்க இன்க்ரீஸ் ஆகி மேக்ஸிமம் மைக்ரோ ஃபைபர் கிளாஸ் யூஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப அட்வைசபிள் விஷ்ணு. ஏன்னா அதில் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன மைன்யூட் ஸ்க்ராச்சஸ்லாம் இருக்கும், டீப்பராக போய் பார்த்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக விழாது. இந்த கேள்வி நீங்களே படிச்சிருங்கண்ணா சொல்டா. Yeah, I too have the same model. I'm proud. Vaathukal bro. Thank you so much. Mutually proud. Thank you so much. Then, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்லாம் போனீங்க, கிளைமேட் எப்படி இருந்துச்சு, ட்ராவல் டைம் கரெக்டாக இருந்துச்சா, இல்லை என்ஜாய் பண்ணிங்களா, சிங்கிளாக போனீங்களா, இல்லை குரூப் ரைட் பண்ணிங்களா, கங்க்ராட்ஸ் ரெக்கார்ட் அப்படி. இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு குரூப் ரைட் தான். நான் அப்புறமா சந்தோஷ்ன்ற ஒரு பையன், அவன் KTM RC 390 BS4, அதுக்கப்புறமா மோகன் சென்னை வாசி, அவனோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நேம் எல்லாரோட ஐடி ஷோர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க கண்டிப்பாக. அவன் வந்து பார்த்தீங்கன்னா KTM டியூக் 200, என்னோடது வந்து ஃபேசர் 150. ஸோ என்ஜாய் பண்ணிங்களா? கண்டிப்பாக நாங்கள் கொல்கட்டாவில் ஒன் டே ஃபுல்லாக ஸ்டே பண்ணோம். ஓகே. ஒரு டே ஃபுல்லாக இருந்து அங்கே இருந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லா எல்லா மானுமெண்ட்ஸும் போய் பார்த்தோம். அப்புறமா டெல்லியில் ஒரு நாள் ஸ்டே பண்ணோம். டெல்லியில் போயிட்டு எல்லாமே ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாமே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், எல்லாமே சுற்றி பார்த்தோம். மும்பையிலையும் ஒரு ஹாஃப் டே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். மும்பையில் வந்து ஒரு மதியானத்துக்கு மேலே தான் கிளம்பணும். ஸோ அதான் டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு 600-700 கிலோமீட்டர் டெஃபினட்டாக ரைட் பண்ணியிருப்போம். லாஸ்ட் டே வந்து 900 கிலோமீட்டர் ரைட் பண்ணோம். ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் டெஸ்டினேஷன் போயிட்டே இருப்போம். ஒரு பியூட்டிஃபுல் டெஸ்டினேஷன் இருக்குது, எல்லாமே ஹைவேஸ் தான், கண்டிப்பாக நிப்பாட்டுவோம். எல்லா எக்ஸ்பிரஸ் ஹைவேஸ், ஸ்டேட் ஹைவேஸ், நேஷனல் ஹைவேஸ் எல்லாத்துலேயும் ரொம்ப பியூட்டிஃபுல் வியூ, பியூட்டிஃபுல் டெஸ்டினேஷன், எல்லாமே வீடியோ கவரேஜ் பண்ணோம். பிடிச்ச இடத்துல எல்லாமே ஃபோட்டோஷூட்டெலாம் எடுத்தோம். தென் வி ஆர் ஆல்சோ ப்ரிட்டி ஃபாஸ்ட் இன் த ரோட்ஸ் ஆஸ் வெல். ஓகே. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 14 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 14 ஸ்டேட் கவர் பண்ணியிருக்கீங்க ப்ரோ, அதுவும் 150cc செக்மெண்ட்டில். உங்களோட ஆவரேஜ் ஸ்பீட் இது ஆல்ரெடி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ பைக்குக்கு வந்து ஏதாச்சும் பிரேக் விடுங்கனாங்களா, எவ்வளோ
மினிட்ஸ்க்கு ஒரு டைம் பிரேக் விட்டீங்கன்னு கேட்கல. நான் இதில் ஒன்று மட்டும் சொல்கிறேன், எல்லாரும் அந்த ஹீட் அகேன் தேர் கமிங் பேக் டு த பாயிண்ட், ஆயில் கூல் லிக்விட் கூலிங் சிஸ்டம் இல்லாமல் இந்த பைக் எப்படி பண்ணிச்சு அப்படின்ட்டு. இது வரைக்கும் நான் ஒரு வேற ஒரு ரெக்கமெண்டட் கம்பெனி ரெக்கமெண்டட் ஆயில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ரைட்லேருந்து தான் நான் வந்து மோட்டல் யூஸ் பண்ணுறேன். சீரியஸ்லி லைக் அதோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு அப்போ தான், நீங்கள் வந்து எம்எல்உப் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, கம்பெனி ரெக்கமெண்டட் கம்பெனி ரெக்கமெண்டட் ஆயில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ மோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ரைடில் தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். 710 1050 ஃபேன்டாஸ்டிக்கான சிந்தட்டிக் ஆயில், இப்போயும் நான் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஆயில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, பிகாஸ் இந்த இன்ஜினில் ஒரு ஆஸ்பெக்டில் ஓட்டினா எந்த அளவுக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுமோ அந்த ஆயில் வந்து அந்த ஹீட்டை வந்து கம்மி பண்ணிச்சு. ஸோ அந்த ஆயில் இட் பிளேட் அ வைட்டல் ரோல். கிளம்புறதுக்கு முன்னாடி வண்டி சர்வீஸ் பண்ணிட்டு ஆயில் மாற்றினேன். அதுக்கப்புறமா ராஜஸ்தானில் உதய்பூரில் இருக்கிற ஒரு யமஹா ஷோரூமில் ஒரு வாட் ஆயில் மாற்றினேன். ஓகே, அதே ஆயிலே ஓட்டலான்னு சொன்னாங்க. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் என்னோட வண்டியோட இயர்ஸ் ஆஃப் ஓல்டு எல்லாமே பார்த்துட்டு எதுக்கு ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு சேஃப்டி சைடில் ஆயில் ஃபில்டரும் ஆயிலும் ஒரு உதய்பூரில் இருக்கிற ஒரு யமஹா ஷோரூமில் மாற்றிட்டு கம்ப்ளீட் இந்த ஸ்டெச்சை கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, ஆனால் எனக்கு ஒரு டவுட், இந்த ரைடில் வந்து நான் கேட்க மறந்துட்டேன், எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் கவர் ஆச்சு உங்களுக்கு டோட்டலாக? டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 6,450 kilometers. இன்னொரு 2,000 kilometers போயிருந்தாலும் லே போயிட்டு ரிட்டர்ன் வந்து 6,450 kilometers கண்டிப்பாக. அது என்னோட டவுட்டு. ஷோர். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ப்ராப்ளம் எதனா இருந்துச்சா, ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போறீங்க அப்படின்னும் போது எதனா இஷ்யூ இருந்துச்சா அப்படின்னு கேட்குறேன். அப்படிலாம் எதுவும் இல்லை, பட் கொல்கட்டாவில் நாங்கள் லைக் எப்படி சொல்றது, ஒரு கொல்கட்டாவில் வி ஹவ் பீன் காட். காட்டினான்னு ஒரு இடத்துல நாங்கள் நின்றுருந்தோம், ஏன்னா நாங்கள் ஒடிஷா டு கொல்கட்டா வந்து அப்படியே ஒரே ஸ்டெச்சில் அப்படியே ஓட்டிகிட்டே வந்துட்டோம். ரொம்ப எக்ஸைட் ஆகி போச்சு, 700 kilometers தான், பட் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டோம் நாங்கள் ஒரே ஸ்டெச்சில். ஏன்னா தேர்ட் டே நைட்டே பார்த்திங்கன்னா நாங்கள் கொல்கட்டாவே வந்துட்டோம் தேர்ட் டேவே. ஸோ அங்கே வந்து தே ஜஸ்ட் செக் பண்ணாங்க. ஸோ எல்லாமே இட் வாஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எங்ககிட்ட ரொம்ப கிளியராக இருந்தது. தே வாஸ் செக்கிங் வெரி வெரி ஃப்ரெண்ட்லி ஆஸ்பெக்ட். வாட் ஆர் த மாடிஃபிகேஷன் டன் ஃபார் த பைக்? என்ன சொல்கிறேன் பார்த்தீங்களா, நான் புது டயர்ஸ் இன்ஸ்டால் பண்ணேன், அப்புறமா லைக் என்னோடய டிஸ்க் பிளேட் கூட சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ மிரர்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணேன். ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் ஒரு சார்ஜர் ஒன்று போட்டேன், ரோபோட் டச் அப்படின்னு அமேசானில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், மேபி யூ கேன் பிளேஸ் த லிங்க். கண்டிப்பாக. ஜஸ்ட் 600 rupees தான், ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும். அப்புறமா ஒரு நல்ல ஒரு மொபைல் ஹோல்டர் இன்ஸ்டால் பண்ணேன். மற்றபடி எல்லாமே ஓகே தான். ஐ ஹாவ் மை இன்டர்காம் ஹெல்மெட் எல்லாமே இருந்தது. மற்றபடி எல்லா ஸ்பேர்ஸுமே மாற்றிட்டேன் நான். நாங்கள் தனியாக இன்ஃபிலேட்டர் எல்லாமே வச்சுருந்தோம், பஞ்சர் கிட் இருந்தது, இன்ஃபிலேட்டர் இருந்தது, எல்லாமே ரெடியாக இருந்தது எங்கிட்ட. டூல்ஸ் எஸ்பெஷல் டூல்ஸ் கிட் இருந்தது. ஒரு இடத்துல வந்து என்னோட மிரர் லூஸ் ஆயிடுச்சு ப்ரோ, கொல்கட்டாவில் வந்து என்னோட மிரர் லூஸ் ஆயிடுச்சு. ஏன்னா மிரர் ரொம்ப இம்பார்ட்டன் இந்த ஹைவே ஆஸ்பெக்டில், பிகாஸ் ஹைவேல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நீங்கள் சின்ன தப்பானாலும் அது உங்களை எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். ஸோ அதனால் அந்த டூல்ஸ் பாக்ஸ் அது எல்லாமே ரொம்ப எல்லாமே கொஞ்சம் பிளான். மிரர் லூஸ் ஆச்சு, டூல்ஸ் பாக்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, மிரரும் இது பண்ணிக்கிட்டோம். நிறைய இடத்துல கொஞ்சம் செயின்லாம் டைட் பண்ணோம், கண்டிப்பாக கண்டினியூஸ் ரைட்டா. ஸோ என்ன தான் நீ டெய்லி நைட் செயின் லூப் பண்ணுவோம், தூங்குறதுக்கு முன்னாடி ஹோட்டலில் பைக் பார்க் பண்ணிவிட்டு லக்கேஜஸ்லாம் அன்பேக் பண்ணிவிட்டு வீல் கிளீன் த செயின், வீல் கிளீன் த லூப், ஸோ தட் வீல் பி ரெடி ஃபார் டுமாரோ மார்னிங். ஓகே, தென் எனக்கு கால் வலிக்குது நான் அதனால் இறங்கி. ஷோர் ஷோர். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவர் மீன்ஸ் ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் பார்டர் டு பார்டர் 14 states கிராஸ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிருக்கேன். இல்லை இல்லை ப்ரோ, லைக் அதான் அந்த ஹோல் மேப் சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டேட்டும் கவர்னா லைக் பார்டர் டு பார்டர்னா கூட, இப்போ நீங்கள் ஒரு பார்டர் போய் இன்னொரு பார்டர் போனோம்னா டெஃபினெட்லி யோட கிராஸ் த பர்டிகுலர் ஸ்டேட், இட்ஸ் அன் அண்டர்ஸ்டாண்டிங். அப்படிலாம் எதுவும் இல்லை, இது கண்டிப்பாக லைக் சென்னை, ஜஸ்ட் கிவ் யூ த ஹோல் கவரேஜ், சென்னை, விசாகப்பட்டினம், ஒடிஷா, கொல்கட்டா, யூபி, ஆக்ரா, டெல்லி, ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு, சென்னை. மனப்பாடமா இருக்கே. இல்லடா, இதுதான்டா ஸ்டேட், இதெல்லாம்டா. இல்லடா, இல்ல இல்ல மனப்பாடம்லாம் பண்ணிட்டு வரல. இல்ல இல்ல அப்படியே மைண்ட்லயே இருக்கு. இல்ல இல்ல ஆமா ஆமா, சீரியஸாவே அந்த அளவுக்கு மைண்ட்லயே செட் ஆயிருச்சு. ஆமா ஆமா, மறக்க முடியாது, கண்டி மறக்க முடியாது ஒரு ரைடு சீரியஸாவே. இன்னொன்னு வந்து பாத்தீன்னா இன்னொருத்தங்க வந்து என்ன பெட்ரோல் யூஸ் பண்ணீங்க, என்ன ஆயில் யூஸ் பண்ணாங்க அப்படிங்க கேட்டிருக்காங்க. பெட்ரோல் வந்து ஸ்பீட் பெட்ரோல் நான் போடல, நார்மல் பெட்ரோல் தான் போட்டேன். முக்கியமான விஷயம், மூணு பேருமே ஒரே பங்க்ல தான் ஃபியூல் பண்ணுன்றத ரொம்ப ரொம்ப சீரியஸாக இருந்தோம். இது ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்டான விஷயம், எல்லாரும் பண்ணணும் கண்டிப்பாக. எல்லாருமே பாரத் பெட்ரோலை மட்டும்தான் போட்டோம். ஐ ஃபைண்ட் தட் பெட்ரோல் இஸ் வெரி குட். பைக்கில் எதனா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்களா? பைக்கில் ஒரே ஒரு பஞ்சர் கூட ஆகல மூணு பேருக்குமே, தேங்க் காட். சீரியஸாகவே எந்த ஒரு பஞ்சர் எந்த ஒரு விஷயமும் ஆகல. அந்த நான் சொன்ன மாதிரி புனேயில் மட்டும் என் பைக் இன்ஜின் ஹெட்லேருந்து ஒரு சின்ன சவுண்ட் வந்தது. அப்புறம் ஒரு புனே கிராஸ் பண்ணி கர்நாடகா ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த சவுண்ட் எங்கே போச்சுன்னே தெரியல. ஸோ தென் வி ஆர் ஆல் ஓகே, ஆல் குட். ஓகே, தென் அதுக்கப்புறம் கொலாபரேட் ரைட் கொலாபரேஷன் ரைட் பண்ணலாமான்னு கேளுங்க ப்ரோ. கண்டிப்பாக பண்ணலாம், விஷ்ணுவை கான்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணலாம். போய் அவரையும் கான்டாக்ட் இல்லை இல்லை, என்ன கான்டாக்ட் பண்ணாதீங்க, என்ன கான்டாக்ட் பண்ணாதீங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் பெயின் வரலையா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேக் பெயின்லாம் எதுவும் இல்லை ப்ரோ, நீங்கள் உங்களோட ரைடிங் போஸ்டரை ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா
ரைடிங் எக்கனாமிக்ஸை ப்ராப்பராக நீங்கள் நிறைய பேர் ஓட்டுவாங்க, லைக் ஒரு மாதிரி கிராஷாக உட்காந்து காலெல்லாம் இப்படி இப்படி வச்சு அதெல்லாம் நீங்கள் ஓட்டாமல் நீங்கள் இஃப் யூ ஆர் வெரி ப்ராப்பர் வித் யுவர் ரைடிங் எக்கனாமிக்ஸ் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக யூ வில் பி ஃபைன், நத்திங் டு வரி. ஓகே, தென் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து கேட்டால் கொஞ்சம் வேடிக்கையாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, இருந்தாலும் கேட்டிருக்காரு, சீட்டில் அவ்வளோ நேரம் உட்காந்துட்டு போனீங்களே உங்களுக்கு ஹீட்னால் எதுவும் ப்ராப்ளம் வரலையா, தென் நீங்கள் வந்து இந்த வண்டியில் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பான இடம் எதனா இருக்கா ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை அப்படி எதுவும் இல்லை, சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிகோ ஃப்ளோட் அப்படின்ற ஒரு 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 ரைடான் ஏர். ஓகே, அது பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு அதான் ஒரு ஏர் குஷன் மாதிரி, அதை மட்டும் வச்சுருந்தேன். கண்டிப்பாக ஸ்டாக் சீட்லலாம் யாராலையுமே ஓட்ட முடியாது. மற்ற ரெண்டு பேர் வண்டியிலையும் பார்த்தீங்கன்னா ஜெல் சீட் வச்சுருந்தோம், அது அதுதான். அப்புறம் அட்லீஸ்ட் அதுக்கும் மேலே ஒரு டர்க்கி டேபிள் போட்டு தான் கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணி ஓட்ட முடியும். டன். அதுக்கப்புறம் ஒருத்தர் நல்ல கேள்வி கேட்டிருக்காரு, எவ்வளோ செலவு ஆயிருக்கு இது வரைக்கும் உங்களுக்கு தனி உங்களோட ஸ்பெண்ட் பண்ண மணி மட்டும் சொல்லுங்கள் ஒருத்தருக்கு டோட்டலாக ரைடு ஆஸ்பெக்டில் எல்லாமே சேர்த்து ஒரு 40K ப்ரோ. லாஸ்ட் கேள்வி, இதை நானும் உங்ககிட்ட கேட்கணுன்னு இருந்தேன், ஏன்னா எனக்கும் இது தேவைப்பட்டுச்சு. அதாவது அரௌண்ட் தமிழ்நாடுக்குள்ளே சுற்றும் போதே எனக்கு அது என்ன நான் ஃபேஸ் பண்ணது ப்ராப்ளம். ஸோ உங்களுக்கு வந்து அங்கெல்லாம் பீப்புள்ஸ்லாம் எப்படி உங்களை ட்ரீட் பண்ணாங்க? தமிழ் பேசுகிறோம் கண்டிப்பாக, ஓ அவ்வளோ தூரத்தில் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட்டாக ஷாக் ஆவாங்க. ஆமாம், நீங்கள் அவங்களோட டெம்போவை பேஸ் பண்ணி ரொம்ப கண்டினியூ கான்வர்சேஷன் எதுவும் இல்லாமல் மும்பையில் வந்து கேட்வே ஆஃப் இந்தியாவில் இருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறப்போ அங்கே ஒரு லோக்கல் பைக்கிங் ரைடர்ஸ் கிளப் வந்து அவங்களாம் வந்து மீட் பண்ணி நாங்கள் எங்களோட கிளப் ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். அது ரொம்ப பியூட்டி, அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அவங்களோட டெம்போ பொறுத்து தான் ப்ரோ, தே மைட் எப்படி சொல்கிறது, எல்லாமே குட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு ஒரு பாலிஷ்டு டச் இருந்தீங்கன்னா தட் ஷுட் பி ஃபைன். எல்லா கேள்வியும் முடிச்சுட்டு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து நீங்கள் கேட்ட கேள்வி நான் கேட்டிருக்க மாட்டேன், எதனாலனா இப்போ ஒருத்தர் கேட்குற கேள்வியை தான் நீங்களும் கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பதில் கிடச்சிட்ருக்கோன்னு நினைக்கிறேன், ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப அதை ரிப்பீட்டடாக கேட்க வேணாம் நினச்சி தான் பண்ண. ஸோ எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ ஃபைனலாக இந்தியா ஆஃப் புக் ஆஃப் ரெக்கார்ட், இந்தியா ஆஃப் புக் ஆஃப் ரெக்கார்ட்னு சொன்னீங்க, கடைசி அதை கண்ணிலேயே காட்டலையே அப்படின்றீங்க. ஸோ இதாக இருக்குது, நீங்களே காமிச்சிருங்கண்ணா. ஸோ இதுதான் இந்த அச்சீவர்ஸ் கிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அவார்ட் கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சோன்னே இந்த அச்சீவர்ஸ் கிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மெடல், ஓகே, அதுக்கப்புறமா இந்த அப்ரிசியேஷன் சர்டிஃபிகேட், இந்த சர்டிஃபிகேட்லேயே போட்டிருக்கோம். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் இந்த ஸ்டெச் வந்து யமஹா ஃபேஸர் 150cc கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா ஒரு சின்ன பேட்ஜ், அதுக்கப்புறமா ஒரு பென், அதுக்கப்புறமா ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு ஐடென்டிட்டி கார்டு மாதிரி, ஓகே, சால். அப்புறமா இந்த சர்டிஃபிகேட், அப்புறமா ஒரு புக் ஒன்று வரும், ஓகே, 2020 எடிஷன் புக் வரும். 2021 எடிஷனில் அது என்னோட ஃபோட்டோ போட்டு ஆர்டிகல் போட்டு அதில் வரும். சூப்பர், இதுதான் அச்சீவர்ஸ் கிட். ஆக்சுவலி ஓகே, அது ஒருவாட்டி காமிச்சிருக்கேன். ஷோர் 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 ஷோர், கண்டிப்பாக. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஆஃப் புக் ஆஃப் ரெக்கார்டோட அச்சீவர், அது என்னென்னா அச்சீவர்ஸ் கிட். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வாங்கின ரெக்கார்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ எனக்கு இருந்த கேள்வியும் நான் அண்ணா கிட்ட கேட்டுட்டேன், எனக்கு பர்சனல் என்னென்ன கேள்வி இருந்துச்சு கேட்டேன், நீங்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா கூலாக பதில் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக வீடியோ முடிச்சிக்கலாம். கண்டிப்பாக, தேங்க்யூ விஷ்ணு, சீரியஸாகவே நன்றி சொல்லு. இல்லை இல்லை, சீரியஸாகவே நான் உனக்கு கண்டிப்பாக தேங்க் பண்ணி ஆகணும். இது ஒரு சின்ன விஷயம், பெரிய விஷயம் அதையும் தாண்டி இந்த விஷயத்தை நீ பண்ணணும்னு நினச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உன்னோட சேனலில் நான் ஷோ, ஏன்னா லைக் இனிஷியலாக நீ இதை பண்ணுறப்போ லைக் நம்ம நிறைய பேசியிருக்கோம் இந்த யூடியூப் சேனல், அதெல்லாம் டெஃபினட்டாகவே. ஸோ அதெல்லாமே ரொம்ப சீரியஸாகவே கடைசியில் நானே இங்கே ஒரு ஒரு சின்ன ஃபீச்சர் ஆகும் நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ உன்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள், உனக்கும் சேர்த்து வாழ்த்துக்கள். ஆல் த வெரி பெஸ்ட் விஷ்ணு, தேங்க்யூ ஸோ மச். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக தான் பண்ணது. ஸோ நீங்களும் அண்ணா கிட்ட கேள்வி கேட்கணும், உங்களுக்கு எவ்வளோ டவுட் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ அது எல்லாமே நீங்கள் கேட்கணும் தான் இந்த வீடியோ பண்ணது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோட உங்கள் எல்லாரையும் வந்து பார்க்குறேன். லவ் யூ ஆல், பை பை. சொல்லி தேங்க்யூ ஸோ மச், பை பை.